الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدًا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران النظيم الفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس تقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبص منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد على بطة الله نهرت أنبري يوم ما إلا من الله ورك به لنيتم سلامتم سلامتم تمتودا نبيه نائهم سل الله عليه وسلم النّبَرُ الْمِيْدُ அண்ணவனுடைய குடும்பத்தவர்கள் உத்தம சகாபாக்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவுற்றமாக அன்புக்குரிய சகோதரர்களை இன்றைக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு அல் ஹயாத் தயிபா வாஸ்ஹாப் வாஸ் பாஹா நல்வாழ்விற்கான வழிகள் அப்படிங்கிற அந்த தலைப்பு இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அன்புக்குரிய சகோதரர்களை இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் அனைவருமே நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையை பொறுத்தவரையில் நிம்மதியான வாழ்க்கையாக இருக்க வேண்டும் எல்லா நிலையிலும் நம்முடைய வாழ்க்கை சந்தோஷத்தை தரக்கூடியதாக இருக்க வேண்டும் நாம் சார்ந்திருக்கக்கூடிய அனைத்துமே நமக்கு இன்பத்தை தர வேண்டும் என்று எல்லோருமே நாம் விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறோம் நாம் செய்யக்கூடிய வேலையாக இருந்தாலும் சரி நமக்கு அமைந்திருக்கக்கூடிய மனைவி மக்களாக இருந்தாலும் சரி நாம் வசிக்கக்கூடிய வீடாக இருந்தாலும் சரி இப்படி எதையெல்லாம் நாம் சார்ந்திருக்கிறோமோ அத்தனையும் நமக்கு சந்தோஷத்தையும் இன்பத்தையும் தர வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களும் வாழ்கிறார்கள் அப்படியானால் இந்த இன்பங்களும் சந்தோஷமும் எப்படி கிடைக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்வு நல்வாழ்வாக அமைய வேண்டும் என்று சொன்னால் எப்படி அமையும் அது சில காரணங்கள் இருக்க வேண்டும் அதற்கான காரணங்கள் இருக்க வேண்டும் அப்படி இருக்கின்ற ஒரு மனிதனுடைய வாழ்க்கை சிறந்த வாழ்க்கையாக நல்வாழ்க்கையாக நல்வாழ்வாக அமையும் என்பதை நாம் பார்க்கிறோம் அப்போ அதில் அடிப்படையான ஒரு விஷயத்தை நாம் பார்க்கின்ற பொழுது அதற்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு பல்வேறு நல்ல விஷயங்கள் இருக்கிறது அதை அத்தனை விஷயங்களும் சேர்ந்தால்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நல்வாழ்க்காக அமையும் என்று இருந்தாலும் அதில் வில சில குறிப்பிட்ட அம்சங்களை மாத்திரம் நாம் பார்க்கிறோம்

அப்போ இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது எவர்கள் ஈமானோடு வாழ்கிறார்களோ அவர்களுக்கு தான் நல்வாழ்க்கை அல்லாஹ் கொடுக்கிறான் அப்போ அந்த நல்வாழ்க்கையை நாம் ஏற்படுத்துவோம் உலகம் அஜரகும் அமலும் அவர்கள் செய்ததை விட அழகான கூலியையும் நாம் அவர்களுக்கு கொடுப்போம் என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான் அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்வு சிறந்த வாழ்வாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவனிடத்தில் ஈமான் இருக்க வேண்டும் இறை நம்பிக்கை அந்த இறை நம்பிக்கை இல்லாமல் இந்த உலகத்திலே அவன் எவ்வளவுதான் எதை கொடுக்கப்பட்டாலும் அவனுடைய வாழ்வு சிறந்த வாழ்வு அல்ல சிறந்த வாழ்க்கை அல்ல என்பதை அல்லாஹ் தெளிவாக இந்த வசனத்தில் நம்ம சொல்லி காமிக்கிறான் எனவே ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரிதான் அவர்கள் செய்யக்கூடிய நல்ல காரியங்களிலே ஈமான் இருக்க வேண்டும் அந்த ஈமான் இருந்தால்தான் அது அவருக்கு பயன் தரும் அப்பொழுதுதான் அவருக்கு நல்ல வாழ்க்கை அமையும் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் நமக்கு சொல்லி காமிக்கிறான் அப்படியானால் நல்வாழ்க்கைக்காக நமக்கு என்ன இருக்க வேண்டும் என்று சொன்னால் குறிப்பாக ரிதா என்று சொல்லக்கூடிய பொருத்தம் இருக்க வேண்டும் அல்ல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே கஷ்டங்களையும் இன்பங்களையும் துன்பங்களையும் எல்லாத்தையும் சேர்த்து தான் கொடுப்பான் அப்படி கொடுக்கின்ற பொழுது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவமும் அதை ஏற்று நாம் வாழக்கூடிய அந்த நம்பிக்கையே நம்ம இருக்குமே ஆனால் இது ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு சிறந்த வாழ்க்கைக்கான அடையாளம் அப்போ கஷ்டம் வருகின்ற போது கவலைகள் வருகின்ற போது துன்பங்கள் வருகின்ற போதெல்லாம் ஒரு மனிதன் அதை ஒரு ஒருவிதமான விரக்திக்கோ ஒருவிதமான அவநம்பிக்கைக்கோ நாம் ஆளாகுகிறோம் என்று சொன்னால் இது ஒரு மனிதனுடைய நல்வாழ்க்கைக்கான அடையாளம் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தான் அபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் ஈமான் முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ் இந்த மனிதன் ஈமானுடைய சுவையை அடைந்து விட்டான் என்று சொன்னார்கள் யார் அவர் மன் ரதி ரப்பன் ஒபில் இஸ்லாமி அல்லாவுடைய தூதர் காலையிலே மாலையிலே ஓதி இருக்கிறார்கள் பாங்கு சொன்ன பிறகு இந்த துவாவை ஓத சொல்லிருக்கிறாங்க பல கட்டங்களில் ஓத சொல்றாங்க அப்ப யாருக்கு ஈமானுடைய முழுமையை அவர் அடைய முடியும் என்று சொன்னால் யார் அல்லாஹை ரப்பாக ஏற்றுக்கொண்டார்களோ உலகத்தில் எத்தனையோ மக்கள் செய்கிறாங்க தாங்கள் வணங்கக்கூடிய தெய்வங்களாக கடவுள்களாக எதையோ ஆக்கிக் கொள்கிறார்கள் அப்போ அல்லாவை யார் ரப்பாக ஏற்றுக்கொண்டு அதே போல தாம் வணங்கக்கூடிய நாம் இருக்கக்கூடிய அந்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கத்தை எவர் தீனாக ஏற்றுக்கொள்கிறார் அதே போல அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அலைசல்லம் அவர்களை தூதராக ஒரு வழிகாட்டியாக யார் எடுத்துக்கொண்டு இந்த உலகத்திலே வாழ்கிறாரோ அவர் ஈமானுடைய சுவையை அடைந்து விட்டார் என்று அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹ் அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம் அப்போ ஒரு மனிதனிடத்தில் ஈமான் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாவை ரப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய மார்க்கத்தை இஸ்லாவை தீனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதே போல அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அலைசல்லாம் அவர்களை ரசூலாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த மூன்று அம்சங்களும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அமையுகிறது என்று சொன்னால் அவனிடத்தில் ஈமான் இருக்கிறது அப்படி ஈமான் வந்துவிட்டால் அவனுடைய வாழ்க்கை நல்வாழ்க்கையாக அமைந்துவிடுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம் அதனால்தான் அல்லாவுடைய தூதர் சல்லாஹாலிசன் சொன்னாங்க அஜபன் ஒரு மூமியினுடைய காரியம் மிக ஆச்சரியத்தை தருகிறது இன் அம்ரு குல்லு லஹு ஹைர் அவனுடைய அனைத்து காரியங்களும் சிறந்தது தான் நன்மைதான் அவனுக்கு ஏதாவது வாழ்க்கையிலே இன்பங்களோ அதே போல சந்தோஷமான விஷயங்கள் ஏற்பட்டால் ஷக்கர அவன் அல்லாஹுக்கு நன்றி செய்கிறான் ஃபக்கானு அதுவும் அவனுக்கு சிறந்ததுதான் ஒயின் அதே போல அவனுடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள் நோய்கள் வறுமைகள் பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்பட்டாலும் அந்த நேரத்திலும் அவன் அல்லாஹுக்காக அவன் பெருத்து கொள்கிறான் என்று சொன்னால் இதுவும் அவனுக்கு கை இது மூமையினை தவிர அந்த உலகத்தில் யாருக்குமே இப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்படாது என்று அல்லாஹுடைய தூதர் சல் அல்லா ஹலிசன் அவர்கள் சொல்கிறாங்க அப்போ அதனால் இந்த உலகத்தில் நாம் வாழ்கின்ற பொழுது விரக்தி நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விடக்கூடாது ஏனென்று சொன்னால் இந்த உலகத்தில் யாருக்கும் தரப்படாத யாரையெல்லாம் நாம் பார்த்து கம்பேர் பண்ணுகிறாமோ ஒப்பீடு பண்ணுகிறாமோ அவர்களுக்கெல்லாம் கொடுக்காத மிகப்பெரிய ஒரு ஆயுதம் ஒரு வலிமையான ஆயுதம் அல்ல அந்த ஈமானை தந்திருக்கிறான் என்று சொன்னால் அதுதான் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிக பொக்கிஷம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் தான் நல்லா அவருடைய தூ செல்ல சொன்னாங்க முஸ்லீமில் ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டு உலகத்தில் மனிதனை பொறுத்த அவனுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் அல்லாஹைய ரிசுக்கு அல்லாவுடைய நியமத்து அல்லாவுடைய ரஹமத்து எவ்வளவு கொடுத்தாலும் ஒரு திருப்தியான நிலையை அடைவதில்லை இன்னும் தேவை இருக்கிறது தான் இன்னும் ஆசை இருக்கிறது தான் இன்னும் அனுபவிக்க வேண்டியதுதான் இன்னும் தேவைதான் என்கிற அந்த நிலை இருக்கிறது ஆனால் இதில் யார் வெற்றி பெற்றவர்கள் அப்படின்னு சொன்னால் அல்லாவுடைய தூ சொன்னாங்க ஒரு மனிதன் வெற்றி பெற்று விட்டான் என்று சொன்னார்கள் யார் என்று சொன்னால் அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறான் ஏற்று ஒரு ருசிக்க கஃபாபன் அவனுக்கு அல்ல ஒரு பெரிய வசதி வாய்ப்புகளை கொடுக்கல பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் ஒரு போதுமான ஒரு பொருளாதாரம் யாரையும் எதிர்பார்க்காத பொருளாதாரம் அப்படிப்பட்ட ஒரு பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறான் கண்ணாகும் அல்ல அவனுக்கு கொடுத்தவற்றை கொண்டு அவனை போதுமாக்கவும் வைத்திருக்கிறான் இது எல்லாத்துக்கும் வராது ஏன்னா அல்லாஹ் போதுமாக்கணும் அல்லாஹ் தருகிறான் அது தருவதை போதுமுங்கிற அந்த மனப்பான்மையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த எண்ணங்கள் உருவாக வேண்டும் அந்த எண்ணங்கள் உருவாகுவதற்கு அல்லாஹ் மனதிலே உருவாக்க வேண்டும் அல்லாஹ் அவனை போதுமாக்க வேண்டும் இம்மா ஆத்தா அல்லாஹ் எதை கொடுத்தானோ அதை வைத்து இந்த உலகத்திலே வாழ முடியும் வசிக்க முடியும் சாதிக்க முடியும் செய்ய முடியும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு இவனை வாழ வைக்கிறானோ அவன் வெற்றி பெற்று விட்டான் என்று நபிசல்லா அலுசன் சொல்கிறாங்க அப்போ எவ்வளோ பெரிய பொருத்தம் பாருங்கள் அல்லா தந்திருப்பதை அல்லா தருவதை வைத்து போதுமாக்கணுங்கிற அப்படி எண்ணம் வந்து விட்டால் நாம் வாழ்க்கையில் ஜெயித்து விட்டோம் நாம் வெற்றி பெற்று விட்டோம் என்பதை அல்லாஹுடைய தூதர் சல்லாஹுலே செலவுகள் சொல்கிறாங்க ஆக அப்போ அல்லாஹ்வுடைய அந்த கதரை அல்லாஹுதைய விதியை நம்பி அதன் அடிப்படையில் வாழக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் அடுத்து ரெண்டாவது விஷயம் என்னென்னா தவக்குல் அல்லா மேலே ஆணித்தரமான நம்பிக்கை வைக்க வேண்டும் ஏன்னு சொன்னால் அல்லாஹ் குரானில் நிறைய இடங்களில் சொல்லி காமிக்கிறான் தன்னுடைய தன் மீது நம்பிக்கை வைப்பதை பற்றி சொல்லிக்கின்ற போது ஒமையத்தவாக்கால் அல் அல்லாஹி ஃபஹு ஹஸ்புஹு மேலே யார் நம்பிக்கை வைக்கிறாரோ எவர் நம்பிக்கை வைக்கிறாரோ அவருக்கு அவன் போதுமானவன் அப்போ அல்லா நம்பி மேலே நம்பிக்கை வச்சீங்கன்னா ஒரு நாள் உங்களுக்கு நீங்கள் வேண்டியதை நீங்கள் தேடியதை நீங்கள் எதிர்பார்த்ததை அல்லாஹ் ஒரு நாள் கண்டிப்பா தருவோம் ஏன்னு சொன்னால் நீங்கள் நம்பிக்கை வைத்தீர்கள் அவன் மீது நம்பிக்கை வைத்தீர்கள் அதே போல இன்னொரு வசனத்திலே சொல்கின்ற போது முன்லாகும் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்து விட்டான் என்று சொன்னால் இந்த உலகத்துல எந்த சக்தி வந்தும் உங்களை தோற்கடிக்க முடியாது உங்களை மிகைக்க முடியாது ஆனால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்துட்டான் அல்லாஹ் உங்களுக்கு உதவியை நாடிவிட்டான் பலா காலிபலுக்கும் உங்களை எவராலும் மிகைக்க முடியாது அதே நேரத்தில் ஓய் எஹ்துருக்கும் அல்ல உங்களை கைவிட்டு விட்டான் என்று சொன்னால் ஃபமன் தல்லது என்சுருக்கும் இன்பா அதிகி அவனுக்கு பின்னால் உங்களுக்கு யார் உதவி செய்வார் யார் வந்து நிற்பா யார் ஹெல்ப் பண்ணுவா யார் செய்ய முடியாது அல்ல உங்களை தண்ணி தெளிச்சு விட்டுட்டான் கைவிட்டு விட்டான் உங்களை விட்டு விட்டான் அதனால் உங்களுக்கு

அவநம்பிக்கை வந்து விடக்கூடாது அதே நேரத்தில் அல்லாவிடத்திலிருந்து நிராசை ஏற்பட்டு விடக்கூடாது அந்த எண்ணங்கள் வரக்கூடாது அதனால தான் சல்லால் அலிசன் சொன்னாங்க லவ் அன்னக்கும் தவக்கலூ அலல்லாஹி ஹக்க தவக்குலுஹி ல ரசக்கக்கும் கமா எர்சுக்கு தயிர் தகுதூ ஹிமாசம் ஓ தரூஹு பித்தானா எவ்வளோ அழகான வசனங்கள் ஒவ்வொரு செய்திகள் ஒவ்வொரு நாளும் காலையில் எடுத்து படிக்கக்கூடிய ஒரு செய்தி ஹதீஸ் அப்போ அல்லாவுடைய தூது சொல்கிறாங்க நீங்கள் அல்லாஹன் மீது நம்பக்கூடிய விதத்தில் முழுமையான நம்பிக்கை வச்சிங்கன்னா அவன் உங்களுக்கு தருவான் எப்படி பறவைகளை நீங்கள் பார்க்கவில்லையா காலையிலே வெறும் வயிற்றிலே செல்கிறது மாலையிலே திரும்புகின்ற போது தன்னுடைய உழு தேவையை முழு அந்த உணவையும் தன்னுடைய வயிற்றுக்குள்ளே சேகரித்து திரும்புகிறது அந்த பறவைக்கு எப்படி அல்லாஹ் உணவளித்தானோ அதை போல உங்களுக்கும் உணவை தருவான் என்று அல்லாவுடைய தூதர் சல்லல்லா அலிசன் சொல்றாங்கன்னா இதுதான் நம்பிக்கை அப்போ இந்த மாதிரியான ஆணித்தரமான உறுதியான அசைக்க முடியாத நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டும் இது ரெண்டாவது விஷயம் மூன்றாவது என்ன நல்ல வாழ்விற்கு அடையாளங்கள் என்னன்னா விக்ருல்லா அல்லாவே அதிகமாக திக்கர் செய்ய வேண்டும் எந்த நிலையில் இருந்தாலும் சரி எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் எவ்வளோ சிரமங்கள் கஷ்டமங்கள் இன்பங்கள் துன்பங்கள் எவ்வளோ பெரிய பிஸியாக இருந்தாலும் திக்கர் இருக்கு பாருங்கள் அல்லாவை நினைக்கக்கூடிய அந்த திக்கர் அது உங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை அல்லா சொல்ற அல்லது தத்துமாயின்னு குழு விதிக்கிரில்லா அலா விதிக்கிரில்லாகி தத்துமாய் இன்னும் குழு எவர்கள் அல்லாவை திக்கர் செய்கின்றார்களோ அவர்களுடைய உள்ளங்கள் நிம்மதி அடையும் சந்தோஷம் அடையும் அமைதி அடையும் என்று அல்லாஹ் குரான்ல சொல்லக்கூடிய வசனங்களை பார்க்கிறோம் அப்ப அல்லாஹுடைய திக்கரை நான் மறந்து விட்டோம் அல்லாவதான் இருக்கிறான் அவனை ஒரு சுபஹானல்லா சொல்கிறோம் ஒரு அலஹந்திரில்லா சொல்கிறோம் ஒரு அல்லாஹூ அக்பர் சொல்றோம் வார்த்தைகள் இலகுவான வார்த்தைகள் யார்ட்டையும் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை சொன்னால் அல்லாஹுடைய ஞாபகம் இருக்கிறது அதனால் உங்களுடைய உள்ளம் தூய்மை அடைகிறது சந்தோஷம் அடைகிறது இதற்கு மாறாக அல்லாவை மறந்துட்டோன்னு சொன்னா வாழ்க்கையில எவ்வளவுதான் இருந்தாலும் அல்லாஹ் உங்களுக்கு அப்படியே நெருக்கடியே தந்து விடுவான் மண் ஆறுதான் கிரி பைன்னு மைஷத்த என்னை எவர் புறக்கணிக்கிறாரோ என்னை ஞாபகப்படுத்தாமல் மறக்கிறாரோ நிச்சயமாக புறக்கணிக்கக்கூடிய அவருக்கு நெருக்கடியான வாழ்வை நாம் தருவோம் என்று அல்லா குரானில் அப்போ அப்போது அல்லாவே செய்ய மறந்து விட்டோம் நினைக்க மறந்துவிட்டோம் அப்படின்னு சொன்னால் நெருக்கடிகள் நாலாபுரத்தில் இருந்தும் என்ன நம்மளை தேடி வரும் என்பதை மறந்து விடக்கூடாது இது மூன்றாவது விஷயங்கள் நாலாவது என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் உள்ளங்கள் திறந்த உள்ளங்களாக இருக்கணும் உள்ளத்தை பொறுத்தவரையில் அடுத்தவரை பற்றி புறாமப்படுறது அடுத்தவங்களை பற்றி தப்பாக நினைக்கிறது அடுத்தவங்களை பற்றியே நினைக்கிறது அவன் முன்னேறிட்டான் ஏன் முன்னேறல அவன் சேர்த்துட்டான் நாம ஏன் சேர்க்கலை நம்ம ஏன் முடி அடுத்தவர்களை பார்த்து பொறாமைப்பட்டு உள்ளங்களை சிதறடிக்க கூடாது உள்ளங்கள் என்றைக்குமே நல்ல உள்ளங்களாக இருக்கணும் தான் நல்லா குரானில் சொல்கின்ற போது பல வரலாறுகளை சொல்லி காமிக்கிறான் மூசா அலஹி சலாத்து சலாம் அவர்களை பற்றி சொல்கின்ற போது அபிஷ்ரஹலி சதுரி ஒயசர்லி அம்ரி அவனத்துல போய் பிரச்சாரம் செய்ய சொல்கிறார்கள் அல்லாவை பற்றி பேச சொல்லுகிறார்கள் அந்த நேரத்தில் கூட மூசா அலிசலாம் அவர்கள் துவா செய்துட்டு இறைவா என்னுடைய உள்ளத்தை திறந்து என்னைக்கு யாருடைய உள்ளம் உள்ளமாக இருக்கிறதோ எவ்வளோ பெரிய கொம்பனாக இருந்தாலும் அவன் அவன்கிட்ட சத்தியத்தை அவன்கிட்ட உண்மையை சொல்ல முடியும் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா உள்ளம் திறந்த உள்ளம் தூய்மையான உள்ளம் என்னுடைய உள்ளத்துல எந்த கஷ்டமும் இல்லை நெருக்கடிகள் இல்லை எவனிடத்திலும் உண்மையை பேசியே தர முடியும் காரணம் என்று சொன்னால் உள்ளம் திறந்த உள்ளமாக இருக்கிறதுனால்தான் அல்லா சுல்லா பற்றி சொல்கின்ற போது கூட அலம் உம்முடைய உள்ளத்தை நாம் திறந்து வைக்கவில்லையா சொன்னார்களா இல்லையா எங்கே போனாலும் முகம்மதை கூட்டு வந்தால் அஸ்வாதிக்கு அவர் உண்மைதான் பேசுவார் பொய்க்கு அவரை வளர்ச்சிக்கிட்டே போக முடியாது அப்படிப்பட்ட உண்மையை பேசக்கூடியவராக இருந்தார் சொன்னால் உள்ளம் தூய்மையான உள்ளமாக இருக்கிறது அப்ப அந்த தூய்மையான உள்ளங்கள் தான் மனிதனுடைய வாழ்க்கைக்கு சிறந்த அடையாளம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக அன்புக்குரிய சகோதரில் ஐந்தாவது விஷயமாக நம்ம என்ன சொன்னால் எஹசான் ஒரு மனிதனுக்கு உதவிகள் செய்யும் பேர் உபகாரங்கள் செய்வது இதை பற்றி அல்லாஹ் திருமறையில சொல்கின்ற போது இன்னாகுர் என்று அல்லா சொல்லி காமிக்கிறான் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு நீதத்தை ஏவுகிறான் நீங்கள் உபகாரம் செய்ய வேண்டும் என்று ஏவுகிறான் உங்களுடைய உறவுகளுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று ஏவுகிறான் என்று யஹசானை பற்றி அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான் எனவே த எஹசான் என்பதும் மிக முக்கியமான ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அடுத்த அன்புக்குரிய சகோதரர்களை மனிதருடைய வாழ்க்கையில் பெரும்பகுதியாக ஒப்பிடுதல் இருக்கிறது இன்னொருவரை பார்த்து நம்ம மனுஷன் ஒப்பிடுறோம் தான் எந்த அளவுக்கு இன்றைக்கி மருத்துவர்கள் உளவியல் சார்ந்த மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிள்ளைகளுக்கு நீங்கள் அவர்களுடைய வாழ்க்கை சம்பந்தமாக பேசுகின்ற போது கூட அடுத்த பிள்ளைகளை ஒப்பிட்டு சொல்லாதீங்க பக்கத்து விட்டு பையன் நல்லா படிக்கிறான் அவன் மார்க் எடுத்துட்டான் அவன் செய்துட்டான் அந்த மெடல் வாங்கிட்டான் இதை செய்துட்டான்னு சொல்லி அடுத்த பிள்ளைகளை ஒப்பிட்டு உங்களுடைய பிள்ளைகளை வளர்க்காதீர்கள் உங்க பிள்ளைகளுக்கு ஆர்வம் ஊட்டுங்க படிக்கணும் படிப்பு எவ்வளவு சிறப்பு இந்த கோர்ஸ் எவ்வளவு முக்கியம் கல்வி எவ்வளவு முக்கியம் என்று சொல்லி படிப்பிற்காக வேண்டிய ஆர்வத்தை மூட்டுங்கள் பிறரை ஒப்பிட்டு என்ன செய்யாதீங்க சொல்லாதீங்க இது நல்ல பழக்கம் அல்ல என்று மருத்துவர்கள் சொல்கிறார்கள் அல்லாவுடைய தூதர் உந்துரு தந்துரு சாலிசன் வாழ்க்கையிலே உங்களுக்கு கீழ்நிலையில் இருப்பவர்களை பாருங்கள் உங்களுக்கு மேல்நிலையில் இருப்பவர்களை பார்க்காதீர்கள் அல்லா தஸ்தரு அரைக்கும் முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ் இப்படி பார்ப்பது அல்லாஹ் உங்களுக்கு அற்புதம் செய்திருப்ப பாருங்க நியம செய்திருக்கிறானே அந்த நியமத்தை நீங்கள் குறைவாக மதிப்பிடுவதாக ஆகிவிடும் என்று அல்லாவுடைய தூதர் சல்லாசன் சொல்றாங்க அப்போ மனிதர்களாக இருக்கக்கூடியவர்கள் எல்லோருக்கும் எல்லா எல்லாத்தையும் கொடுப்பதில்லை எப்படி விரல்களில் ஏற்ற இறக்கம் இருக்கிறதோ நெட்டை கட்டை இருக்கிறதோ அதே போல தான் மனிதனுடைய வாழ்க்கை அப்போ நமக்கு தந்ததை வைத்து நாம் நினைச்சுருங்க சந்தோஷம் அடைய வேண்டுமே தவிர அதில் எப்படி ஆய்விடக்கூடாது என்று சொன்னால் பிறை பார்த்து நாம் இப்படி தான் இருக்கிறோம் என்று சொல்லி நீங்கள் உங்களுக்கு அல்லா தந்திருக்கக்கூடிய நியாமத்தை லேசாக நினைச்சிடாதீங்க அப்படி நினைப்பது அப்படி ஆக்கிவிடும் என்று அல்லாவுடைய தூதர் சல்ல அல்லாஹ் குலைசன் அவர்கள் சொல்றார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் அன்புக்குரிய சகோர் ஆக அல்லாவையுடைய பொருத்தத்தை அடைந்து கொள்வது அல்லாவுடைய அந்த கதரை திருப்தி அடைதல் மேலே நம்பிக்கை வைக்கிறது அல்லாவை திக்கிற செய்தது திறந்த உள்ளங்கள் பிறருக்கு இஹசான் செய்கிறது நமக்கு கீழவர்களை பார்ப்பது மேல் உள்ளவர்களை பார்க்காமல் இருப்பது இப்போ அப்படி பல விஷயங்களை மார்க்க நமக்கு சொல்லித் தருகிறது இதெல்லாம் எதற்காக வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய நல்வாழ்விற்காக உங்களுடைய வாழ்க்கை சிறந்த வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காக என்று சொல்லிவிட்டு

மறுமையில் எந்த பயனும் தராது அப்போ மார்க்கம் என்பது தான் முக்கியம் இஸ்லாம் என்பது முக்கியம் அப்போ அதுதான் என்னுடைய ஒவ்வொரு காரியத்தினுடைய பாதுகாப்பும் அதுதான் அதை எனக்கு இலகுவாக ஆக்கித்தா அஸ்லி துன்யாய அல்ல தீஃபிஹா மகாஷ் அதனால் அப்படியே காடே கனியேன்னு மார்க்கன்னு போயிடலாமா தலையில் பொட்டியும் சட்டியும் தீக்கி வச்சுக்கிட்டு அப்படி மார்க்கம் போக சொல்லு மார்க்கத்தில் உலகத்தில் வாழ வேண்டும் சம்பாதிக்க வேண்டும் உழைக்க வேண்டும் அதையும் சொல்லுகிறது அப்போ இந்த துன்யாவை எனக்கு நீ சீர்திருத்தமாக இஸ்லாக ஹாக்கி தருவாயா ஏனென்று சொன்னால் அதில் தான் என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது என்னுடைய வாழ்வு என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய மனைவி என்னுடைய உறவுகள் சொந்த மந்தங்கள் எல்லாம் நான் உழைத்துதான் அவர்களை வாழ வைக்க வேண்டியது இருக்கிறது எனவே என்னுடைய துன்யாவையும் நீ இஸ்லாக ஆக்கி தருவாயா அல்லாவுடைய தூர துவை செய்தார் அடுத்து கேட்டாங்க இறைவா இந்த உலகத்தில் மட்டுமில்லை மறுமையும் எனக்கு சிறந்ததாக ஆக்கி தருவாயாக ஏன் என்று சொன்னால் நான் அங்கேதான் போகணும் நிரந்தரமான வாழ்வு அதுதான் அதையும் நீ எனக்கு சிறந்த நிரந்தரமாக சிறந்ததாக ஆக்கி தருவாயாக சொல்லிட்டு சொன்னாங்க வாழ்க்கையில் ஓதிகிட்டே எல்லாத்துக்கும் சேர்ந்தது உலகம் துன்யா மௌத்து ஹயாத் எல்லாத்துக்கும் சேர்ந்த ஒரு கேட்டான் இந்த வாழ்க்கையில் இந்த வாழ்க்கையை இந்த துனியாவுடைய வாழ்க்கையை நன்மையான விஷயங்களிலிருந்து என்னை கூட்டுவாயாக அதே நேரத்தில் என்னுடைய மரணத்தை எல்லா தீமைகளிலிருந்து காக்கக்கூடிய ஒன்றாக எனக்கு ஆக்கி தருவாயாக என்று அல்லாவுடைய தூதர் சல்லாஹலை சில அவர்கள் இந்த துன்யாவுக்கு மறுமைக்கு மௌத்துக்கு ஹயாத்துக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து என்ன செய்ய துவா செய்திருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதரில் ஆக இந்த உலகத்தில் நாம் நல்ல வாழ்க்கை அல்லாவுக்கு கட்டுப்பட்ட இந்த வாழ்க்கையை நாம் வாழ்கிறோம் என்று சொன்னால் மறுமையில் நல்ல பயன்களை எல்லாம் வைத்திருக்கிறான் என்று சொன்னால் குஃபார்களை பற்றி எல்லாம் சொல்கின்ற போது ஒயோ மயோ அரது லதீன கஃபரு அல்ல நார் அது ஹப்தும் தையாத்திக்கும் பி ஹயாத்திக்கும் துன்யா ஓ ஸ்தம் தும் பி ஹா குஃபார்களை பார்த்து நாளை மறுமை நான் நல்லா கேட்பானா அவர்களை நரகத்து முன்னால் கொண்டு வருகின்ற போது எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டீங்களா நல்ல சந்தோஷமாக இருந்தீர்களா உலகத்தில் உங்களுக்கு என்னென்ன இருக்க வேண்டுமோ எல்லா சுகங்களையும் அனுபவித்தீர்கள் பூமியிலே பெருமை எடுத்துக் கொண்டிருந்த காரணத்தினால் இன்றைக்கு உங்களுடைய இடம் இதோ இந்த நரகம் தான் நரகத்திலே செல்லுங்கள் என்று எவர்கள் இந்த உலகத்திலே அல்லாவை மறந்து அவர்கள் உலக சுகங்களை அனுபவித்துக் கொண்டிருந்தார்களோ அவர்களுக்கு இறுதி முடிவு என்று அல்லா சொல்லி காமிக்கிறான் என்று சொன்னால் அன்புக்குரிய சகோதரில் ஆக நல்வாழ்க்கை வாழ வேண்டும் அந்த நல்வாழ்க்கை இஸ்லாம்ஸ் நல் நல்வாழ்க்கையாக இருக்க வேண்டும் எல்லாம் அல்ல அப்படிப்பட்ட நல்ல வாழ்க்கையை நம் அனைவருக்கும் ஆலமீன் அலமது இல்லா அலமது இல்லா இர்பிலாலுலாம் முசலீன் ஹஹமதின் வாலா அலி ஒசி அஜ்மாயின் அன்புக்குரிய சகோதரில் அல்லாஹ் திருமறையிலே தன்னுடைய வசனத்தை பற்றி சொல்கின்ற போது இன்ன நாக்கும் இந்த ஓ உன்சா இல்லை தாரஃபு இன்ன அக்கரமக்கும் இந்த அல்லாஹி அதுக்காகும் உங்களை நாம் ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து நாம் படைத்தோம் உங்களை குளங்களாக கோத்தரங்களாக ஆக்கினோம் எதற்காக வேண்டி ஒருவரை ஒருவர் தெரிந்து அடையாளம் படித்துக் கொள்வதற்காக வேண்டித்தான் உங்களிலே சிறந்தவர் யார் அல்லாஹுடைய தக்வாவோடு வாழ்கிறாரோ அவர் தான் அல்லாஹ் விடத்தில் கண்ணியமானவர் என்று அல்லாஹ் குரான் சொல்கிறான் ஆனால் உலகத்தில் இன்றைக்கு மனிதனை வைத்து எப்படி பிறப்பால் என்ன நினைச்சாங்க அப்படின்னா இவன் உயர்ந்தவன் இவன் தலையில பிறந்தான் இவன் வயிற்றில் பிறந்தான் இவன் காலில் பிறந்தான் சூத்திரன் சத்திரன் வைஷ்ணவன் இப்படி என்று நினைச்சாங்க இன்னைக்கு மனிதன் வந்து பிறப்பால் வந்து உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்றுங்கிற அந்த ஜாதி இன்றைக்கும் இருந்து கொண்டே இருக்கிறது ஆண்டாண்டு காலமாக இதை ஒழிப்பதற்கு எவ்வளோ முயற்சிகள் நடக்கிறது ஜாதி என்பது இருக்காது எல்லாமே மனிதர்கள் தான் நம்ம எல்லாமே என்னதான் மனிதர்கள் தான் ஒருவருக்கு ஒருவர் கட்டுப்பாடு தேவையில்லை ஒருவரை ஒருவர் என்ன செய்ய அசிங்கமாக நினைக்க தேவையில்லை தீண்டாமை தேவையில்லை என்று சொல்லி அரசு கடுமையாக செலவு பண்ணி கடுமையான முயற்சிகள் பண்ணுகிறது ஆனால் இன்னைக்கு நிலை என்னன்னு சொன்னா ஒரு தாழ்த்தப்பட்டவனாக இருந்திருக்கக்கூடியவன் ஒரு அருந்ததியாக இருக்கக்கூடியவன் அதே போல் எத்தனை எல்லாருமே என்ன அப்படின்னு சொன்னால் உயர்ந்த ஜாதிகாரர்களுக்கு அடிமையாகத்தான் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு உலகத்தை நம்ம பார்த்துட்டோம் குறிப்பாக நமது நாட்டில் அப்போ தெருக்குள்ளே நடமாட முடியாது ஆணையங்களுக்குள்ளே வழிபாடக்கூடாது பொது இடங்களில் போய் தண்ணி பிடிக்கக்கூடாது அவருடைய தெருக்குள்ளே நுழையக்கூடாது புது மையவாடியில் கொண்டு அவர்களை அடக்கம் செய்யக்கூடாது இப்படியான ஒரு பல்வேறு கட்டுப்பாடுகளை போட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் சமீபத்தில் இங்கெல்லாம் பத்திரிகையில் பார்த்துருப்பீங்க புதுக்கோட்டையுடைய மாவட்டத்தில் இறையூர் என்ற ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் நடந்த ஒரு அக்கிரமத்தை வந்து நாம் வந்து மனுஷன் வாழ்கிற பகுதியில் வாழ்கிறோமா அல்லது மிருகத்தோடு வாழ்கிறோமான்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறது என்னன்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரும்பகுதி பெருஞ்சாதியினர் உயர் ஜாதியினர் சிறு அதாவது தாழ்த்தப்பட்ட மக்கள் என்ன செய்யக்கூடாதுன்னா நம்ம பகுதிக்கு வரக்கூடாது அப்படிங்கிற அந்த தீண்டாமை ஜாதி கொடுமை அவன் வெறி கடுமையா இருக்குது அந்த வெறி எப்படி போச்சு அப்படின்னு சொன்னா மக்கள் குடிக்கக்கூடிய தண்ணீரில் தங்களுடைய மலத்தை கலந்து விட்டுட்டாங்க எங்கேயாவது பார்க்க முடியுதா எந்த அந்த ஊர் செட்டப் எப்படின்னு சொன்னா ஜாதிகாரங்களுக்கு தண்ணி வாட்டர் டேங்கு

அவர்கள் குடிக்கக்கூடிய அந்த வாட்டர் டேங்கில் ஜாதிக்காரன் தாம் கழித்து அந்த மலத்தை கொண்டு கழிச்சிருக்க அப்படியே எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க இதுக்கு பிறகு இணைச்சிடாங்க எல்லாம் உசாராகி அரசு பட்டாளங்கள் எல்லாம் போய் இணைச்சிடாங்க கடுமையான நடவடிக்கை அது இதெல்லாம் எடுத்து செய்கிறாங்க இன்னைக்கு அரசு கடுமையான முயற்சி செய்கிறது புதுக்கோட்டை மாவட்டத்தில்

அது ஒரு கேவலமான செயல் ஒரு ஈன செயல் அதை தவிர்க்க வேண்டும்ங்கிறதுக்காக வேண்டி தான் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் பொதுக்கழிவறைகள்லாம் நிறைய கட்டிவிட ஆரம்பிச்சிட்டாங்க அது சுத்தமாக இருக்கா இல்லையாங்கிறதுலாம் வேற ரெண்டாவது விஷயம் அப்போ இந்த மாதிரியான ஒரு சூழலுக்கு வருகிறது ஏன் மனிதன் வந்து என்னைக்குமே இப்படிப்பட்ட ஒரு இழிவான நிலைக்கு போகக்கூடாது என்பதற்காக தான் சட்டம் அப்போ இப்படி வந்து இந்த அளவுக்கு மனிதன் நிமிர்ந்து இருக்க வேண்டும் அவர்களுக்கு மத்தியில் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது சுயமரியாதையோடு வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி அரசு கடுமையான முயற்சி எடுத்தாலும் உள்ளம் இருக்கு எந்த மாற்றமும் வராது உள்ளத்தில் வந்து இவனும் மனுஷன் தான் நானும் மனுஷன் தான் ஒரு செருப்பு தைக்கக்கூடிய ஒரு தொழிலாளி ஒரு சலவை தொழிலாளி ஒரு தச்சன் ஒரு கொத்தனார் இவனும் மனுஷன் தான் நானும் மனுஷன் தான் அப்படிங்கிற நிலை ஒரு மனிதன் எடுக்காத வரை எதுவுமே செய்ய முடியாது எந்த கவர்மெண்ட் வந்தாலும் எவ்வளவு கோடிகளை செலவு பண்ணாலும் என்ன திட்டங்களை வச்சாலும் இந்த மாதிரி செயல்களை தவிர்க்க முடியாது அப்போ உள்ளங்கள் மாற வேண்டும் அந்த உள்ளங்கள் மாறுவதற்கு ஒரே வழி இஸ்லாத்தை தவிர்த்து வேற வழி இல்லை அதான் அல்லா குரான் சொல்கிறோம் லவ் அன்பக்த மாஃபில் அருதி ஜமியா மா அல்லஃப்த பைனா குழுவியும் ஒலாக்கின் அல்லாஹ் அல்லஃப பைனாகும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சொத்துக்களை விற்று மக்களுக்கு மத்தியில் ஏற்ற தாழ்வு இல்லை ஜாதிகள் கிடையாது எல்லா மனிதன் தான் ஒரே தாய் தந்தை பெற்ற மக்கள் அந்த வர்ணாசிரம கொள்கையை நீக்க வேண்டும் ஜாதி வரியை ஒழிக்க வேண்டும் என்று நீங்கள் முடிவு செய்தாலும் அவருடைய உள்ளங்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையை கொண்டு வர முடியாது கலெக்டர் நாள் நிற்பாரு மாவட்ட எஸ்பி எவ்வளவு நாள் போய் கண்பாடிப்பார் அரசு அதிகாரம் எவ்வளவு நாள் போவாங்க இதெல்லாம் சும்மா ஒரு கண்துடைப்பாக இருக்க வேண்டுமே இவனும் நானும் தான் மேல் ஜாதி கிடையாது கீழ் ஜாதி கிடையாது பிறப்பால் மனிதன்களில் வேற்றுமை கிடையாதுங்கிற எண்ணம் உள்ளத்தால் வருகின்ற வரை எதுவுமே செய்ய முடியாது அதைதான் இஸ்லாம் சாதித்தது ஜாஹிலியா காலத்தில் அப்படி தானே இருந்தாங்க இருந்தாங்களா இல்லையா மேல் ஜாதி கீழ் ஜாதி அந்த கீழ் ஜாதி மேல் ஜாதி அடித்து கொண்டே ஆண்டாண்டுகள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்றைக்கு அல்லாவுடைய தூதர் இஸ்லாம் என்ற ஒரு தூய்மையான மார்க்கத்தை கொண்டு தந்தார்களோ தான் சொன்னாங்க நீங்கள் எல்லாருமே ஒன்று தான் அந்த ஆதமுக்கு ஹவாவுக்கு நீங்கள் பிறந்தவங்க உங்களுக்கு பற்றியில் ஏற்றத்தாழ்வு வேண்டாம் என்று தூதர் இந்த தூய்மையான கொள்கையை சொன்ன பிறகு தான் ஒளிந்தது ஆனால் இன்னைக்கு நம்ம நாட்டில் ஒழிக்க முடிகிறதா

இவர்களை ஒழிப்பதற்கு வெசத்தை வச்சு கொண்டாலும் ஆச்சரியப்படுத்து அந்த அளவுக்கு இன்னைக்கு இந்த ஜாதி வரி என்பது கடுமையாக மனிதருடைய உள்ளத்தில் ஊட்டப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அப்போ இந்த மக்கள் சிந்திக்கக்கூடிய ஒரே வழி இஸ்லாத்தை தவிர்த்து ஒரு வழியே கிடையாது எங்கே போனாலும் தீர்வில்லை எந்த மார்க்கத்துக்கு போனாலும் தீர்வில்லை எந்த அரசுக்கு போனாலும் தீர்வில்லை நிரந்தரமான ஒரு தீர்வு வர வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும் இஸ்லாம் தான் அல்லாவுடைய தூதர் அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த கொள்கை தான் இதன் அடிப்படையில் வாழ்கின்ற தான் எல்லாத்தையுமே கீழே வச்சு மனிதனை மனிதனாக நினைக்கக்கூடிய இந்த கொள்கை இஸ்லாமிய கொள்கை பின்பற்றினால்தான் அதுக்கு தீர்வு கிடைக்குமே தவிர எந்த தீர்வும் கிடைக்காது இன்னைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தை சுத்தி சுத்தி கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பது கிராமங்கள் இருக்கிறதா இந்த நானூத்தி ஐம்பது கிராமங்கள்லையும் இதான் நல்லதான் நானூத்தி ஐம்பது கிராமத்திலையும் இதே நிலைதான் தீண்டாமைதான் ஜாதி கொடுமைதான் என்று சொன்னால் அப்ப மக்கள் எங்க முன்னேற்றம் அடைஞ்சிருக்கிறாங்க அறிவியல் வளர்ந்து தவிர மக்களுடைய வாழ்க்கையிலே முன்னேற்றங்கள் ஏற்படவில்லை தீண்டாமைக்கள் ஒழியவில்லை ஜாதிகள் ஒளியவில்லை என்று சொன்னால் இஸ்லாம் அழகான ஒரு தத்துவத்தை சொல்லி தந்திருக்கிறது எனவே அந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய நல்ல வாய்ப்பு எல்லாம் நமக்கு தந்திருக்கிறான் எனவே இஸ்லாத்தை சொல்லக்கூடிய இஸ்லாத்தை வாழ்வியலாக ஏற்று நடக்கக்கூடிய நல்ல வாக்கியத்தை நாம் அனைவருக்கும் கடைசி வரை எல்லா தந்தல்வானாக அபிவாலமி அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளா